வணக்கம். திருவள்ளூர் முரசு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 50,000 பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 58,141 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டன. 380 சிறப்பு முகாம்கள் மூலம் தடுப்பூசிகள் போடப்பட்டதை ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் ஆய்வு செய்தார். விரிவான தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் மாபெரும் COVID-19 தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்டம் முழுதும் 380 சிறப்பு முகாம்கள் மூலம் ஒரே நாளில் 50,000 பேருக்கு தடுப்பூசிகள் போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஆர்வமாக முகாம்களில் கலந்து கொண்டு 58,141 பேர் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். முதல் தவணையின் போது 42% பேர் தடுப்பூசி போட்டுக்கொண்ட நிலையில் இரண்டாவது தவணையில் 11.2% பேர் மட்டுமே தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். முதல் தவணை தடுப்பூசி 8,24,000 நபர்களுக்கும் இரண்டாவது தவணை தடுப்பூசி 2,35,000 நபர்களுக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. அதிக அளவிலான பொதுமக்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு 1,400 முன்களப் பணியாளர்கள் மற்றும் தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மாவட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தது 50,000 பேருக்கு 50,000 பேருக்கு ஒரே நாளில் தடுப்பூசி போடுறதுக்காக எல்லா பிளானிங்கும் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். இதுவரைக்கும் 4 மணி ஃபிகர் படி 45,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது மாவட்டத்தில். இப்போவும் வேக்சினேஷன் கேம்ப் நடந்துட்டு தான் வருகிறது. ஸோ நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ண 50,000 விட கிட்டத்தட்ட ஒரு 60,000 வரைக்கும் ரீச் ஆகும் என்ற நம்பிக்கை இருக்குதுங்க. ஸோ இது பண்ணது ரெண்டு நோக்கத்துக்காக பண்ணியிருக்கிறோம். ஒன்று, தடுப்பூசியை பொறுத்தவரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றது ஒரு நோக்கம். இரண்டாவது, நம்ம மாவட்டத்தில் நிறைய மக்களுக்கு இனியும் தடுப்பூசி போட வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 42% மக்கள் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டோஸ், தடுப்பூசியோட முதல் டோஸ் எடுத்தவர்களோட எண்ணிக்கை 42% தான் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இரண்டாவது டோஸ் எடுத்தவர்களோட எண்ணிக்கை 11.2%. டோட்டலி நம்ம மாவட்டத்தில் எத்தனை பேர் வேக்சினேட்டட்னு பார்த்தீங்கன்னா 8,24,000 பேர். நேத்தோட ஃபிகர் இதெல்லாம் 8,24,000 பேர் முதல் டோஸ் தடுப்பூசி எடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது டோஸ் 2,00,000 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இது நம்ம கவர்மெண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அது இல்லாமல் தன்னார்வலர்களாக வந்து பிரைவேட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு தடுப்பூசி போட முடிஞ்சதுங்க. இந்த 50,000 ரூரல் டெவலப்மெண்ட் துறையிலிருந்து, ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து அனைத்து பஞ்சாயத்துகளிலும் பஞ்சாயத்து தலைவர்களோட முன்னேற்பாடுகளின் அடிப்படையில் எல்லா பஞ்சாயத்துகளிலும் இன்னைக்கு வேக்சினேஷன் முகாம்கள் கண்டக்ட் பண்ணப்பட்டது. அது இல்லாம இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு இந்த சிறு குறு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அங்கே எல்லாம் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் கண்டக்ட் பண்ணப்பட்டது. இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு இன்னைக்கு 45,000 கிட்டத்தட்ட நம்ம இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். பை 6:00, 6 மணிக்கு தான் நம்ம வேக்சினேஷன் கேம்ப் எல்லாம் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள 60,000 கிட்ட ரீச் பண்ணுகிட்ட நம்மளுக்கு இருக்கிறேன். சார், இப்போ பள்ளியெல்லாம் வந்து திறந்திருக்காங்க சார், அதில் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து 1,500, மொத்தம் 20,000 ஆசிரியர் சார், 12,500 ஆசிரியர் வந்து போட்டாங்க ஏற்கனவே. மீதமுள்ள ஆசிரியர்களுக்கு வந்து எப்போ சார் போட்டு முடிப்பாங்க? இல்ல, அது நம்பர் சரியில்லைங்க. 20,000 கிட்ட ஆசிரியர்கள் இருக்கு நம்மளுக்கு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 18,500 பேர் தடுப்பூசி போட்டிருந்தாங்க நேத்து இருந்த ஃபிகர்ல. நேத்துக்கு இனி ஒரு 600 பேர் கூட போட்டாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து ஆசிரியர்கள் 90 பேர் தான் போட வேண்டியது இருக்கு. அதுல கொஞ்சம் பேர் லீவில் இருக்கிறாங்க, மெடிக்கல் லீவில் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கொரோனா வந்து, கோவிட் வந்து 90 நாள் ஆகல, 90 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் தடுப்பூசி போட முடியும். இதெல்லாமே இந்த எக்ஸம்ஷன் கேட்டகரிஸ் எல்லாம் எடுக்கும்போது மிகவும் கம்மியான, மிகவும் குறைவான ஆசிரியர்கள் தான் தடுப்பூசி போட வேண்டியது இருக்கு நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இது எப்படி சாத்தியமாயிடுச்சுன்னா, நம்ம மாவட்டத்தில் நம்ம முன்னாடியிலிருந்தே கேம்புகள் ஆசிரியர்களுக்காக சிறப்பு முகாம்கள் கண்டக்ட் பண்ணியதுனால நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான அளவு, ரொம்ப சிறிய நம்பர்ஸ்ல மட்டும்தான் இனிமேல் ஆசிரியர்கள் தடுப்பூசி போட வேண்டியது என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிவித்துக்கொள்ளுங்க.